ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐடி மேனவெண்ட் சேனல் ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஆங்குலர் ஃபிஷிங் டேக்கில் கடைக்கையில் தான் இருக்கும் ஸோ நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா எந்த ராட் அண்ட் ரீல் வந்து பெஸ்ட்டு ஃபார் பிகினர்ஸ் அண்ட் ஆங்கிலர்ஸ் கூட பெஸ்ட்டான ராட் அண்ட் ரீல் சொல்ல போகிறேன் ஸோ இது வந்து பேசிக்காக ஸ்டார்டிங் வந்து நான் ஒரு ஒரு வருஷமாக மீன் பிடிக்கிறேன் இல்லை ஸ்டார்டிங் பிகினர் இப்போ தான் சொல்கிறேன் அவங்களுக்கு இந்த ராட் அண்ட் ரீல் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஸோ அண்ட் ஒன்னொரு திங் என்னன்னா இதில் வந்து இது வந்து நான் சால்ட் வாட்டர் ஃபிஷிங்க்கு தான் சொல்கிறேன் கடலில் மீன் பிடிக்கிறது மட்டும் தான் சொல்கிறேன் லேக் ஃபிஷிங்க்க்கு நான் சொல்லலை லேக் ஃபிஷிங்க்கு வேறு ராட் ரீல் நான் சொல்கிறேன் பட் இது ஒன்லி ஃபார் சால்ட் வாட்டர் ஸோ இந்த ராடு பார்த்திங்கன்னா அது சிமான குரூசர் ராடு ஸோ இது வந்து செவன் ஃபீட் ராடு இதிலே வந்து சிக்ஸ் ஃபீட் இருக்குது ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபீட் இருக்குது இதோடய ப்ரைஸ் எல்லாத்துக்கும் நான் வந்து மேலே நான் வந்து வீடியோ மேலே நான் வந்து மேலே காமிக்கிறேன் ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா செவன் ஃபீட் ராடு இது பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபீட் ராடு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ லைட் வெயிட்டாக இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஜெட்டிலேருந்து பண்ணுறதாலோ சாஃப்ட் பேட் அடிக்கிறதுனாலோ சூப்பராக நீங்கள் பிடிக்கலாம் மாதிரி இந்த ராடு வந்து எயிட் கேஜி டு டென் கேஜி வரைக்கும் உங்களுக்கு ஃபிஷ் தாங்கும் ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக பிடிக்கலாம் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ராடு வாங்க சால்ட் வாட்டராக இருந்தால் கண்டிப்பாக இந்த ராடு வாங்க இதை தவிர வேறு எந்த ராடெலாம் நிறையா இருக்கும் பட் இதுதான் உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் வரும் இந்த ராடு பார்த்திங்கன்னா செவன் ஃபீட் ராடு வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது அப்புறமா வந்து சிக்ஸ் ஃபீட் ராடு வந்து உங்களுக்கு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வருது ஸோ இது எல்லாமே ஆங்கிலர் ஃபிஷிங் டேக்கில் தான் வாங்கினேன் இந்த ரீல் பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ் த்ரீ தௌசண்ட் ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ரீல் ஸோ ஒரு பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு பிக்னராக இருந்தீங்கன்னா இந்த ரீல் வாங்குங்க வேறு எந்த ரீலுக்கும் போகாதீங்க ஸோ அதே மாதிரி இந்த ரீலோட பிரைஸ் வந்து வந்து டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அது மாதிரி வருது இதில் ஃபோர் தௌசண்ட் நீங்கள் எடுத்திங்கன்னா அது வந்து டூ த்ரீ டூ த்ரீன்னு வரும் ப்ரைஸு ஸோ இந்த இதில் வந்து ஃபைவ் பியரிங் இருக்குது அண்டு இது வந்து அலுமினியம் ஸ்பாயில் அண்ட் பிளாஸ்டிக் பாடி ஸோ உங்களுக்கு ட்ராக் வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி இதில் வந்து ஒரு செவன் டு எயிட் கேஜி ஃபிஷ் வரிங் பிடிக்கலாம் நீங்கள் நல்லாயிருக்கும் அதுக்கு மேலேயும் பிடிக்கலாம் பட் நீங்கள் அந்த நீங்கள் வந்து அந்த ட்ராக் அதெல்லாமே கரெக்டாக செட் பண்ணியிருந்திங்கன்னா அதை விட்டு விட்டு பிடிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும் மீன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோர் தௌசண்ட் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ராட் அண்ட் ரீல் வாங்கலாம் என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா நீங்கள் செவன் ஃபீட்டே போங்க செவன் ஃபீட் அண்டு எஃப்எக்ஸ் ஃபோர் தௌசண்டே வாங்கிக்கோங்க ஸோ அது வந்து உங்களுக்கு ஸ்பூல் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் ஸோ உங்கள் லாங் காஸ்ட்டு கூட நல்லா போகும் ஸோ இதுதான் நான் வாங்கின ப்ரைடு இது சிக்ஸ்டி எல்பி நான் வாங்கினது ஃபார்ட்டி எல்பி ஸோ அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் இது வந்து நைன் டுவெண்ட்டி டூ இதே நீங்கள் ஃபார்ட்டி எல்பி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்கு ஸோ இப்போ அவங்க வந்து எங்களுக்கு வந்து ரீலில் சுற்றி தந்துடுறாங்க ஸோ எவ்வளோனா ஒன் டுவெண்ட்டி மீட்டர் சுற்றி தராங்க அது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் ஆகுது அரௌண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆகுது ஸோ அவங்களே சுற்றி தர்றதுனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து அது டைட்டாக இருக்கும் அதே மாதிரி ஸ்பூலில் கரெக்டாக ஆகும் நம்ம வந்து மேனுவலாக சுற்றினா அவ்வளோ டைட்டாக வராது ஸோ அவங்ககிட்டே கொடுத்து நீங்கள் சுற்றிக்குவோங்க பெஸ்ட்டு தான் இதுக்கு நீங்கள் போகணுன்னா ஒன்று வந்து ஃபார்ட்டி சைஸ் போகலாம் இல்லைன்னா தேர்ட்டி சைஸ் போகலாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபார்ட்டி சைஸே போங்க அதான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த செட்டப்பில் வச்சு எங்கெங்கெல்லாம் நீங்கள் மீன் பிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஷோரில் பண்ணலாம் ஜெட்டியில் பண்ணலாம் அப்புறமா வந்து பில்லர்ஸ் கிட்ட பண்ணலாம் ஸோ அதே மாதிரி வந்து உள்ளே வந்து போட் எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே கூட நீங்கள் ஃபிஷிங் பண்ணலாம் லூர்ஸ் அடிக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும் ஸோ அதால் தான் இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஸோ செவன் ஃபீட் அண்ட் ஃபோர் தௌசண்ட் ரீல் சைஸ் வந்து ரெண்டுமே நல்ல ஒரு காம்போ ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதும் கரெக்டாக இருக்கும் மீன் மாட்டினா கூட இழுத்துன்னு வரது கரெக்டாக இருக்கும் ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது மீன் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ அதால் இதே ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் நான் என்ன இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன்னா வந்து சிங்கர்ஸ் பற்றி சொல்ல போகிறேன் ஹூக் பற்றி சொல்ல போகிறேன் அப்புறம் நான் யூஸ் பண்ண ராட் பற்றி சொல்ல போகிறேன் ஸோ இந்த ஃபோர் ஃபோர் தௌசண்ட் ராடோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க எல்லாமே பாருங்கள் ஸோ எயிட் பாயிண்ட் ஃபைவ் கேஜி ட்ராக் வரைக்கும் இருக்கும் ஸோ அதே மாதிரி டூ ப்ளஸ் ஒன் பியரிங்கு ஸோ அதோடய மோனோ ஃபிலமெண்ட் லைன் பற்றி சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் வந்து அப்படியே பிரைடாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஹூக்கு சிங்கர்ஸ்லாம் கொஞ்சம் இந்த கடையில் வந்து ஆங்கில ஃபிஷிங் டேக்கில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் நீங்கள் வாங்குறதா தான் வாங்கிக்கலாம் சப்போஸ் அப்படி வாங்குற வாங்க வேண்டாம் ஏன்னா வந்து ஒரு டென் பீஸ் ஹூக்கு டுவெண்ட்டி பீஸ் ஹூக்கே உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் போகும் ஆனால் எல்லாமே பிராண்டடு ஓகே அதால் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ப்ராண்டெடுக்கும் நம்மளுக்கு நார்மலுக்கும் ஸோ அதெல்லாம் பிராண்டடு நீங்கள் அப்படி சப்போஸ் லோக்கல் ஷாப்பில் வாங்குகிறதா இருந்தால் நீங்கள் லோக்கல் ஷாப்பில் வாங்கிக்கலாம் நான் பிரைஸ் எவ்வளோன்னு சொல்கிறேன் நான் எப்பயுமே வந்து ஹூக் அண்ட் சிங்கர்ஸ் வந்து லோக்கல் ஷாப்பில் தான் வாங்குவேன் சப்போஸ் நீங்கள் ஷோர் ஃபிஷிங் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு அந்த ப்ரமிட் சிங்கர் வேணும்னா சொல்லிட்டு அது இங்கே கிடைக்கும் அது வந்து ப்ரைஸ் வந்து ஒரு ப்ரெமிட் சிங்கர் வந்து சை ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் அது மாதிரி ஆகுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சிங்கர் இருக்குது பார்த்தீங்களா அதோடய ப்ரைஸ் வந்து ஃபோர் ருபீஸு ஸோ இது வந்து மூணு எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு டென் ருபீஸ் வரும் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பீஸ் வந்து சிக்ஸ் ருப்பீஸு அது மூணு எடுத்திங்கன்னா டுவெண்ட்டி ருப்பீஸ் வரும் ஆக்சுவலாக நான் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக தான் வாங்குவேன் பட் நான் வந்து இது ஒன் கேஜி நீங்கள் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சேவ் பண்ணலாம் ஒன் கேஜி வந்து டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் வரும் இது வந்து ஆஃப் கேஜி தருவாங்க அது வந்து ஹாஃப் கேஜி தருவாங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒரு செவன்ட்டி டு எயிட்டி சிங்கர்ஸ் வரும் ஸோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஹண்ட்ரட் சேவ் பண்ணலாம் ஒன் கேஜி நீங்கள் எடுத்திங்கன்னா ஸோ இந்த கடையோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன் எங்கேனு ஸோ அதே மாதிரி நான் ஹூக்ஸ் வாங்கினா லோக்கல் ஹூக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் நான் வந்து பிராண்டட் ஹூக்லாம் யூஸ் பண்ணல ஸோ அதோட பிரைஸ் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் நீங்கள் லோக்கல் ஹூக் வாங்குறதா தான் ஈகிள்னு ஒரு பிராண்ட் இருக்கும் ஸோ அந்த ப்ராண்டு வாங்காதான் ரொம்ப நல்ல ப்ராண்டு எனக்கு தெரிஞ்சு அது வந்து முள் அவ்வளோ சீக்கிரத்தில் விளையாது நல்லா தரமாக விட்டுருப்பான் அந்த ப்ராண்டு ஸோ இது எல்லா டப்பாவும் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸும் ஃபோர்டீன் எடுத்தாலும் தேர்ட்டின் எடுத்தாலோ இல்லை டுவல் எடுத்தாலோ டுவெண்ட்டி எடுத்தாலோ எல்லாமே எல்லாமே டப்பாலையும் நூறு முள் இருக்கும் எல்லா டப்பாவும் வந்து சிக்ஸ்டி ருபீஸு அதே கடையில் தான் நான் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க ஸோ இதுதான் ஈகிள் பிராண்டு ஈகிள் கிங்குன்னு இருக்கும் இது வந்து ஃபிஃப்டீன் சைஸ் ஹூக்கு ஒரு ஒரு டப்பாலேயும் ஹண்ட்ரட் முள் இருக்கும் நீங்கள் ஃபிஷிங்குக்கு போகிற மாதிரி இருந்தால் மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகாதீங்க ஒரு பத்து முள் இல்லை இருபது முள் மட்டும் ஒரு தனி வர டப்பாவில் போட்டு எடுத்துட்டு போங்க ஏன்னா வந்து நிறைய தடவை வந்து டப்பா மிஸ் ஆகிடும் இல்லை தண்ணி பட்டால் ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிடும் ஈஸியாக உங்களுக்கு ஒரு ஒரு ரெண்டு த்ரீ மூணு ட்ராப் தண்ணி போட்டால் கூட உங்களுக்கு மொத்த முள்னு ரெஸ்ட் ஆகிடும் ஸோ அதனால் எவ்வளோ அது மட்டும் எடுத்துகிட்டு போங்க ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் சைஸ் பாக்ஸஸ் வச்சிருக்கேன் டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் ஏன்னா எல்லா சைஸ் மீனும் நான் டார்கெட் பண்ணுறதுக்காக அதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் வந்து ஒரு மீன் பிடிச்சிட்டு வந்துட்டிங்கன்னா அடுத்த அந்த முள்ளை நீங்கள் வந்து திருப்பி யூஸ் பண்ணாதீங்க வேறு புது முள் யூஸ் பண்ணுங்க ஆனால் அதோட ஷார்ப்னஸ் எல்லாமே போயிருக்கும் நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதோட ஷார்ப்னஸ் இருக்காது இந்த முள் வந்து சிங்கப்பூரில் வாங்கின முள் இதோட ஹூக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் ரொம்ப நல்ல ஹுக்கு அதே மாதிரி அவ்வளோ சீக்கிரத்தில் வளையாது ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அதோடய எண்டில் வந்து ஒரு ஹோல் இருக்கும் ஸோ அவங்க ஊரில்லாம் வந்து அந்த ஹோலில் தான் கட்டுவாங்க நம்ம அப்படி கட்டுறதில்லை ஸோ நான் பேசிக்காக யூஸ் இருக்க ரீல் இது தான் இது நான் வாங்கி டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது ஆனால் இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு ஸோ இதோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் எஃப்எக்ஸ் ஃபோர் தௌசண்ட் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ட்ராக் வந்து கீழே தான் இருக்கும் மேலே இருக்காது இப்போதைக்கு தான் இப்போ இப்போ கொண்டு வந்ததுக்கு தான் மேலே ட்ராக் கொண்டு வந்திருக்காங்க ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதான் கீழே தான் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஒரு நல்ல ரீல் ரொம்ப நாள் உழைக்குது நம்ம ரீல் மெயின்டெயின் பண்ணுறதுக்கு அப்புறம் எப்படி வந்து ரோடை க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ நான் போடுறேன் ஸோ அதை பார்த்து எப்படி நீங்கள் ரீலை வாஷ் பண்ணுறது அப்புறம் ராடை எப்படி மெயின்டெயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து கற்றுக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து ரீல் வந்து அட்லீஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் கூட தாராளமாக வரும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து எனக்கு தெரிஞ்சு எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்திங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கவர் ஆயிருக்கும் இதை தவிர வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நான் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன் இல்லை நான் ரிப்ளை பண்ணுறேன் அண்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் இந்த சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு உங்களோட ஆங்கிலர்ஸ் அப்புறம் வந்து பிக்னர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்